நான் உங்கள் சந்தோஷ். செப்டம்பர் 13ஆம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ அனலைஸ் பண்ண போறோம். இதற்கு சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவுமே பார்க்காம எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கறதான் இந்த வீடியோவின் நோக்கமே. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு ஓப்பன், காலையில ஓப்பன், எஸ்டர்டே க்ளோசிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டே க்ளோஸ் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே க்ளோசிங் 17,369, இன்றைய ஓப்பன் பார்த்தா 17,363. அப்போ 5 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. இதே எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 40 புள்ளிகள், எஸ்டர்டே மீன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனை தான் நம்ம எஸ்டர்டே நான் சொல்றேன். இங்க வந்து 40 புள்ளிகள் கேப் டவுன் ஆயிருக்கு. அப்ப எஸ்டர்டே 40 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கு, இன்னைக்கு வந்து 5 புள்ளிகள் கேப் டவுன் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்மளுக்கு வந்து பாருங்க, ஓப்பன்ல இருந்து ஹை நம்மளுக்கு இன்னைக்கு ஓப்பன் வந்து 17,363, ஹை பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 17,378. அப்போ 14 புள்ளிகள் தான் ஓப்பனுக்கு மேலே ஹை போயிருக்கு. ஆனால் எஸ்டர்டே லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்து 66 புள்ளிகள் மேலே சென்றிருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே 14 புள்ளிகள் தான் நம்மளுக்கு ஏற்றம் கண்டிருக்கு. எஸ்டர்டே ட்ரேடிங் செஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 66 பாயிண்ட் சேரியிருக்கு. இப்போ டே ஓபன்ல இருந்து டே லோ, இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது 17,363, இன்னைக்கு லோ பாத்தீங்கன்னா 17,269. அப்போ ஓபன் பிரைஸ்ல இருந்து நம்மளுக்கு 94 புள்ளிகள் இறக்கம் கண்டிருக்கு ஓபன்ல இருந்து. ஆனா எஸ்டர்டே ட்ரேடிங் செஷன்ல பாத்தீங்க, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல பாத்தீங்கன்னா ஓபனுக்கு கீழே 10 புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு 94 புள்ளிகள் இறங்கியிருக்கு. இப்ப பாத்துட்டீங்கன்னா அடுத்தது ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் டே ஹை. அப்போ ப்ரீவியஸ் டேவோட ஹைய நம்மளுக்கு ஹையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து 3 பாயிண்ட் வந்துட்டு ஹை, எஸ்டர்டே ஹைய பிரேக் பண்ணவே கிடையாது. அதே போல இன்னைக்கு ஹை பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ட்ரேடிங் செஷனை விட 1 ருபி நம்மளுக்கு பற்றாக்குறையா இருந்திருக்கு. அப்போ எஸ்டர்டே ஹைய நம்மளுக்கு இங்க பிரேக்கிங் நடக்கவே கிடையாது. எஸ்டர்டே லாஸ்ட் ட்ரேடிங் செஷனும் அதற்கு முந்தைய நாளோட ஹைய பிரேக் பண்ணல. இன்னைக்கு பாருங்க இந்த ஹைய வந்துட்டு நம்மளுக்கு ஹை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ருபி, எஸ்டர்டே ஹைய நம்மளுக்கு பிரேக் பண்ணவே கிடையாது. அடுத்தது ப்ரீவியஸ் டேவோட லோ அண்ட் இன்னைக்கு டே லோ. எஸ்டர்டே ட்ரேடிங் செஷன்ல 48 பாயிண்ட்ஸ் எஸ்டர்டே லோக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருந்தது. இது எஸ்டர்டே லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணி, எஸ்டர்டே லோ பாத்தீங்கன்னா 17,302, அதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு 33 புள்ளிகள் இறங்கி இருக்கு. அப்போ எஸ்டர்டே லோ நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் டோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் டோ இன்னைக்கு டே க்ளோஸ். அதாவது நம்மளுக்கு நேத்த க்ளோசிங் விட இன்னைக்கு க்ளோசிங் 13 புள்ளிகள் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது போக டே ஹை டு டே க்ளோஸ், இன்னைக்கு டே ஹைல இருந்து 23 புள்ளிகள் நிப்டி இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே லோல இருந்து ரெக்கவர் பாத்தீங்கன்னா 86 புள்ளிகள் ரெக்கவர் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு லோல இருந்து 86 புள்ளிகள் ஏறி இருக்கு, ஹைல இருந்து 23 புள்ளிகள் இறங்கி இருக்கு. இதே இன்னைக்கு டோட்டல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 109 பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணா நம்மளுக்கு 109 பாயிண்ட்ஸ் வந்துடும். அதாவது டேவோட ஹையுக்கும் டேவோட லோவுக்கும் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் 109 புள்ளிகள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நிப்டியில பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பேர் ஹெட்ஜிங் 17,300 கால் அண்ட் புட் நடந்திருக்கு. அடுத்து எட்ஜ் ஹெட்ஜிங் 17,400 காலும் 300 புட்டும் நடந்திருக்கு. 17,300 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜிங் அப்படின்னால இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 166 ரூபா டோட்டல் ப்ரீமியம். அப்போ 17,300 காலும் புட்டும் இணைந்து ரைட்டிங் பண்ணவங்களுக்கு மேக்சிமம் ஆஃப் த லெவல் பாத்துட்டீங்கன்னா 17,466 இந்த இடம், 17,466 இந்த இடத்திற்கு மேல் சென்றால் அவர்கள் பயப்படக்கூடிய இடம். அடுத்தது நம்மளுக்கு எஜ் ஹெஜ்ஜிங் 17,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், இத ரெண்டோட பிரீமியத்தை ஆட் பண்ணா 110 வரும். அப்போ 17,510 கிராஸ் பண்ணா அது, அப்போ மார்க்கெட் வந்து 17,466 17,510 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது
நம்மளுக்கு இண்டிவிஜுவலா அதாவது ரைட்டிங் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் ரைட் பண்ணவங்க. அப்ப அதாவது 17,300 கால மட்டும் ரைட் பண்ணவங்க 17,412 பயப்படக்கூடிய இடம், 17,400 கால மட்டும் ரைட் பண்ணவங்க வந்து 17,456 ரைட் பண்ணக்கூடிய இடம். அதாவது அந்த இடத்திற்கு மேக்சிமம் அதற்கு மேல கிராஸ் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய இடம், ஏன்னா ஆப்ஷனை பொறுத்து ரைட்டிங் இம்பாக்ட்னால. இதே 17,300 புட் ஆப்ஷனை தனியா ரைட் பண்ணவங்களுக்கு 17,246 அப்படிங்கிற இடம் வந்துட்டு இம்பாக்ட், அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வந்துடும். இது அதே தான். அப்போ போத் ரெண்டுமே சேர்ந்து பண்ணவங்க மினிமம் இது பாத்தீங்கன்னா 17,134, அதாவது 300 காலம் புட்டும் இணைந்து ரைட் பண்ணவங்களுக்கு 17,134 கீழே மார்க்கெட் கீழே போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதே 17,400 காலம் 300 புட்டை வந்து ரைட்டிங் பண்ணவங்களுக்கு 17,189 கீழே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப மார்க்கெட் வந்துட்டு 17,300 to 400 மார்க்கெட்டோட எஜ்ஜு இருக்கிறதுனால நம்மளுக்கு மார்க்கெட்ல R1 17,412, 17,432, 17,456 இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் வந்து 17,301, 17,276, 17,246 இது வந்து சப்போர்ட் 3 நம்மளுக்கு இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டி. டே க்ளோஸ் டு க்ளோஸ், நேத்து வந்து நெகட்டிவா 85 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 211 புள்ளிகள் க்ளோசிங் வந்து நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஹைல இருந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 174 புள்ளிகள் எஸ்டர்டே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைல இருந்து 253 புள்ளிகள் இறங்கு முகமாய் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டே லோல இருந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு டே லோ பாத்தீங்கன்னா 327, இன்னைக்கு க்ளோசிங் வந்துட்டு 471, 144 புள்ளிகள் டே லோல இருந்து ரெக்கவர். அப்போ டே ஹைல இருந்து 253 புள்ளிகள் இறக்கமாகவும் டே லோல இருந்து 144 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 290 புள்ளிகள், இன்றைய ரேஞ்ச் பார்த்தா 397 புள்ளிகள். அப்போ மார்க்கெட்டோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஹையுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் லோல இருந்து 143.4 புள்ளிகள், அப்ப இது டிமாண்ட் கிரியேட் ஆன இடம், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்ளை கிரியேட் ஆன இடம். அப்ப சப்ளைல இருந்து 253 புள்ளிகள் இறங்கி இருக்கு, டிமாண்ட்ல இருந்து 144 புள்ளிகள் ஏறி இருக்கு. சோ இதனோட இம்பாக்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா பேர் ஹெட்ஜிங் 36,500 காலும் புட்டும் கொடுத்திருக்காங்க. எச் கெஜிங்னா 36,400 புட் ஆப்ஷன், 36,600 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் எல்லைகளா இருக்க போகுது. அப்ப இதனுடைய பிரீமியம் பார்த்தா டோட்டல் பிரீமியம் 467 புள்ளிகள். அப்போ 36,500 காலும் புட்டும் இரண்டையுமே ரைட்டிங் பண்ணவங்களுக்கு உண்டான பிரீமியம் 467 புள்ளிகள். அப்போ 36,968 அப்படிங்கறது வந்துட்டு ரெண்டுமே கால் அண்ட் புட்டை ரெண்டுமே ரைட் பண்ணவங்களுக்கு உண்டான மேக்சிமம் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட் அதுதான். இதே லோயர் எண்ட்ல பார்த்தா 36,032. இதே எஜ்ஜ ரெண்டுமே 36,600 காலையும் 400 புட்டையும் ரைட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா 372 ரூபாய் பிரீமியம் கிடைக்கும். அவங்களோடது பார்த்தா 36,972 மேக்சிமம் பிரேக் ஈவன் பாயிண்ட், மினிமம் பாத்தீங்கன்னா 36,027. இப்போ இண்டிவிஜுவலா சிங்கிள் ஹெஜ் பண்ணவங்களுக்கு 36,500 காலம் ரைட் பண்ணவங்களுக்கு 36,739, இதே 36,500 புட்டை மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 36,271 இது வந்து எஜ்ஜா இருக்க போகுது. இதே பாத்தீங்கன்னா 36,600 காலம் மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 36,789, இதே 36,400 புட்டை மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 36,216 வந்து நம்மளுக்கு இம்பாக்டா இருக்க போகுது. சோ இதன் அடிப்படையில நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாத்துட்டீங்கன்னா R1 36,694, R2 36,738, R3 36,789, இது S1 36,323, S2 36,271, S3 36,216. ஸோ நிப்டியை பேஸ் பண்ணும்போது 17,300 to 400 தான் மார்க்கெட் வந்து 300 கீழே சென்றிருந்தாலும் 300 to 400 தான் வந்து க்ளோசிங் கிடைச்சிருக்கு. அதனால வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் நம்மளுக்கு கிடைக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு பேங்க் நிப்டி வந்து 36,500 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு.
நேத்தே 36,500 புட்டும் 36,700 காலும் கொடுத்துருக்காங்க. அப்போ 36,500 கீழே வணிகம் நடைபெறுவது வந்து நெகட்டிவ்னு சொல்லியிருந்தோம். இப்போ 36,500 கீழே மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து 36,700 தான் மேக்சிமம் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. 36,700 பிரேக் அவுட்ல தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறும். 36,500 கீழே ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் நிலை பெற்றிருக்கிறது மார்க்கெட்டுக்கு சாதகமான விஷயம் கிடையாது. ஸோ இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பங்களும் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.